ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விதமான மழை பெஞ்சுதுங்க. அதில் எங்கள் தோட்டத்தில் இவ்வளோ காளான் வந்து பூத்துருக்குங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து இதே மாதிரி காளான் பறித்து ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அது வந்து பக்கத்து வீட்டில் பூத்தது. இது நம்ம வீட்டு தோட்டத்திலே இவ்வளோ காளான் வந்து பூத்து வந்திருக்குங்க. செம டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வீட்டு தோட்டத்தில் ரெண்டாவது வாட்டி இது நான் பறிக்கிறேங்க. மொதல் வாட்டி பறித்ததை நான் வந்து வீடியோவாக எடுத்து போடலை, அப்போ டைம் இல்லை, டக்குன்னு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். இது ரெண்டாவது வாட்டி எவ்வளோ காளான் வந்து முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். காளானில் விஷ காளான்லாம் நிறைய இருக்குங்க. உங்களுக்கு சாப்பிட்ற காளான் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து காளான் பறித்து வந்து சாப்பிடணும். பொதுவாகவே தண்டு மொத்தமாகவும் நல்ல ஒயிட் கலரில் ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருந்தாலே அது வந்து மேக்ஸிமம் வந்து சாப்பிட்ற காளானாக தான் இருக்கும். பட் ஆனால் விஷ காளானும் ஒரு சிலது இது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தெரிஞ்சால் மட்டும் பறித்து சாப்பிடுங்க. எனக்கு இது சாப்பிட்ற காளான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் வந்து பறித்து செஞ்சு கொடுத்தேன் என் பசங்களுக்கு. ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ணி கொடுத்தேன். செம டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி நான் ஒட்டுமொத்தமாக பறித்த காளான் வந்து எப்படியும் ஒரு 200 ரூபீஸ் இருக்குங்க. எனக்கு 200 ரூபா நான் இதை போட்டால் தான் இவ்வளோ காளான் வந்து வாங்கலாம். இன்னுமே நிறைய வந்து மொட்டு வச்சுருக்குங்க. நான் வந்து இந்த வெயில் படாமல் கொஞ்சம் சாக்கு போட்டு திரும்ப மூடி வச்சேன் அப்படின்னா, அடுத்த மழைக்கு மழை பெஞ்சுது அப்படின்னா அடுத்த ஷிஃப்ட்டு நான் வந்து அறுவடை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒர 1/4 கிலோ அளவுக்கு காளான் கிடச்சிதுங்க எனக்கு. செம்ம டேஸ்ட்டுங்க. நம்ம கடையில் வாங்குகிற காளான்லாம் வந்து அந்தளவு டேஸ்ட்டு கம்மியாக தான் எனக்கு தோணுச்சு. பக்கத்து வீட்டில் பறித்த காளான் கூட அதில் கொஞ்சம் மைல்டாக ஒரு ஸ்மெல் வந்தது. பட் ஆனால் இந்த காளான் வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி காளான் எதுவும் இருந்ததுன்னா பறித்து சாப்பிட்றாதீங்க. விஷ காளானா இல்லை நல்லா சாப்பிட்ற காளானா நல்லா தெரிஞ்சால் மட்டும் பறித்து நீங்கள் சாப்பிடுங்க, ஓகேங்களா? இதில் நிறைய செக்கப்லாம் இருக்குது. நீங்கள் வெங்காயத்தோட போட்டு வதக்கிலாம் கூட நீங்கள் பார்க்கலாம். கலர் சேஞ்சஸ் எதுவும் இல்லாமல் நல்லா ஒயிட்டாகவே இருக்குது அப்படின்னாலே அது வந்து சாப்பிட்ற காளான் தாங்க. பட் ஆனால் இதை நான் அந்த டெஸ்ட்டில் எதுவும் பண்ணலை. நான் டைரெக்டாகவே பறித்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல எப்படி இவ்வளோ காளான் வந்திருக்கு அப்படின்னா, இந்த மாமரத்தோட இலை வந்து இந்த இடத்துல கொட்டிக்கிட்டே இருக்குங்க. இந்த இடம் வந்து நான் செடி நிறையா வச்சுருந்தேன், கீரை விதைகள்லாம் நிறைய போட்டு வச்சுருந்தேன். அதனால் அந்தளவு நான் அதிகம் பூட்ட மாட்டேன். அதனால் இலை விழுந்து விழுந்து நல்லா மக்கி போய் நல்லா அது காளான் வளர்கிறதுக்கு ஏற்ற இடம் மாதிரி நல்லா அழகாக மாறி இருந்திருக்கு. அதை நான் நோட்டிஃபை பண்ணவே இல்லை. அதனால் வந்து இவ்வளோ காளான் வந்து பூத்திருந்ததுங்க. நான் வந்து இதை ஃப்ரைட் ரைஸாக பசங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அடுத்த வாட்டி மழை எப்போ பெய்யும் நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க காளான் பறித்து சாப்பிட்றதுக்கு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.